ஓம் சாந்தி இனிமையான பாபா இனிமையான வரதானம் இன்றி நமக்கு கொடுக்கின்றார்கள் இனிமையான வரதானத்தை வாங்கிக் கொள்ளலாமா இன்றைய இனிமையான வரதானம் இனிமை தன்மை மூலம் தந்தையின் அருகாமையை சாட்சா்காரம் செய்விக்க கூடிய மகான் ஆத்மா ஆகுக எவ்வளவு அழகான இனிமையான வரதானம் பாபா அதுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்கன்னு பார்க்கலாம் குழந்தைகளின் உடைய சங்கல்பத்திலும் கூட தன்மை எண்ணத்துல கூட அவ்வளவு இனிமை இருக்கணும் பேச்சிலும் கூட தன்மை மற்றும் கர்மத்திலும் கூட தன்மை உள்ளதோ அவர்கள்தான் தான் தந்தைக்கு அருகாமையில் உள்ளனர் எதுல எதுல தன்மை வேணும் சங்கல்பத்துல வேணும் பேச்சுல இனிப்பா இருக்கணும் ஸ்வீட்டா இருக்கணும் பேசுற பேச்சு அடுத்தவங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் மற்றும் கர்மத்திலும் கூட இனிமைத்தன்மை உள்ளதோ அவர்கள்தான் தந்தைக்கு அருகாமையில் உள்ளனர் ஆகையினால் தந்தை கூட அவர்களை தினமும் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே என்று கூறுகின்றார் மற்றும் குழந்தைகள் கூட இனிமையிலும் இனிமையான பாபா என்று பதில் அளிக்கின்றனர் எனவே அன்றாடம் கேட்கும் இந்த இனிமையான வார்த்தை இனிமைத்தன்மை நிறைந்தவர்களாக ஆக்கிவிடுகின்றது அப்பேற்பட்ட தன்மையை பிரதட்சம் செய்யக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாக்கள் தான் மகான் ஆவார்கள் தான் மகான் தன்மையாகும் ஆகும் தன்மை இல்லை என்றால் மகான் தன்மையின் அனுபவம் ஏற்படாது எவ்வளவு அழகான இனிமையான வரதானம் அச்சா ஓம் சாந்தி